நமஸ்காரம். இப்போது நம்ம இதில் பார்க்குறது வந்து இது பீர்க்கங்கா ஆயில். இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே பேசிக்காக இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் அப்படின்னா, லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் இன்றைக்கி சின்ன பசங்களுக்கு கூட இந்த முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்படி சரி, நேச்சுரல் வேலை இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பீர்க்கங்கா ஆயில் மூலயமா நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், நம்ம பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5 to 8 minutes ஆகும் அவ்வளோதான். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நமக்கு வந்து ஒரு இரும்பு வாணலி வேணும். இது எதுக்காக இரும்பு வாணலி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இரும்போட கண்டென்ட் அந்த ஆயிலோடு சேரும்போது நமக்கு முடிக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்தன் க்ரியேட் பண்ணும். அதுக்காக இரும்பு வாணலி யூஸ் பண்ணணும். செகண்ட், நல்ல பியோர் தேங்காய் எண்ணெய். இது பியோர் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல வெர்ஜின் கோகோனட் ஆயிலாக இருக்கணும், சல்ஃபர் ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு நார்மல் கடையிலேருந்து வாங்காமல் நல்ல செக்குலேருந்து கிடைக்கிற தேங்காய் எண்ணெயாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அது சல்ஃபர் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, நாங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வெர்ஜின் கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு எளசான பீர்க்கங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது அளவு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இட்ஸ் அரவுண்டு ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு 60-70 gram அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் இதில் போட்டிருக்கேன். சரி, இந்த ப்ராசஸ் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் எண்ணெய் வேணுமோ, 100 ml 200 ml அந்த தேங்காய் எண்ணெயை அந்த வாணலியில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 5 minutes மட்டும் வைங்க. வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பீர்க்கங்காய் தோலை, இதில் எவ்வளோ பெருசாக உங்களால் சீவ முடியுமோ அவ்வளோ பெருசாக அந்த பீர்க்கங்காய் தோலை சீவிக்கோங்க. சீவிட்டு தோலை மட்டும் அந்த ஆயிலில் போட்டுட்டு மூடி வச்சிடணும். இதை 2 நாளைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அரவுண்ட் ஒரு 48 hours நம்ம அந்த ஆயிலை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மேலே அந்த பீர்க்கங்காயோட தோலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்லையோ எதில் முடியுமோ அதில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 days மேக்ஸிமம் இருக்கும் சம்மரில். வின்டரில் இன்னும் லைஃப் கம்மியாக இருக்கும். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல, வெறும் நேச்சுரல் கண்டென்ட் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப நாள் தாங்காது. நம்ம யூஸ்வல் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஷியக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது லேடிஸ் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஷியக்காய் போட்டு வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட முழுமையான பலனை நம்ம பார்க்க முடியும். அண்ட் இது யார் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, தலை பாரம் இருக்கிறவங்க, தலையை ஷேக் பண்ணினா எனக்கு தலைவலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஜென்ஸ் இதை டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக தலை குளிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது, இது யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, தலையில் புது ரூட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தலையில் வந்து லைட்டாக ஒரு இச்சிங் சென்சேஷன், ஒரு சின்ன அரிப்பு வந்து உங்கள் தலையில் க்ரியேட் ஆகும். ஒரு 21 நாள் இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா, நம்மளால் புது ரூட்ஸ் வரதை நம்மளால் இதில் பார்க்க முடியும். இந்த இதில் நேச்சுரலாகவே தலைமுடியும் கருப்பாகிறத நம்மளால் பார்க்க முடியும். நமஸ்காரம்.